திருவாரூர் மாவட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நெல் சேமிப்பு கிடங்கு மற்றும் உலர்களங்களை அமைக்க உத்தரவிட்டதற்கு தொகுதி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து பேட்டி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். இப்போ வந்து புதுப்பாலத்துக்கு அந்த மட்டும்தான் ஏற்றக்கழகம் தலைமையிலான புதிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றதற்கு பின்னால் 30 நாளைக்குள்ளேயே பல அரிய திட்டங்களை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள். சாதாரண அடித்தட்டு மக்களுக்கும் அந்த திட்டங்கள் எல்லாம் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் தொகுதியின் சார்பில், திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதியின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 98வது பிறந்தநாளையொட்டி நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய நெல் உற்பத்தியை கணக்கில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நெல் சேமிப்பு கிடங்குகளை தொடங்குவதற்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிற நெல்களை உற்பத்தி செய்திருக்கிற நெல்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக உலர் மின்கலங்களை அமைப்பதற்கும் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் முத்துப்பேட்டை பகுதிகளில் அதற்கான மின்கலன்களை உருவாக்குவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, தமிழக முதல்வர் அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்களின் சார்பில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இந்த தொகுதி மக்கள், குறிப்பாக இந்த திருவாரூர் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம்தான். இந்த விவசாயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி இந்த திட்டங்களை, அரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை தொகுதி மக்களின் சார்பில் நாங்கள் மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.